திரைகடல் ஓடியும் திரவியம் தேடி என்று படமொழி. எந்நாடு சென்றாலும் தன் தாய்மொழி நாடு என்பது உங்கள் புதுமொழி. கூட்டை விட்டு வெளியில் வந்து காடுகள் கடந்து மலைகள் கடந்து வானிலே பறந்து வந்தாலும் கூட தன் தாய்மொழியை மறவாத பறவைகளே, என் இனிய தமிழ் பறவைகளே, உறவுகளே, சொந்தங்களே, தம்பிகளே, தங்கைகளே, பிள்ளைகளே, பேரப்பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் காண்பதில் நான் வட்டத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நினைக்கலாம் உலகத்திலேயே செல்வ மிகுந்த அமெரிக்க நாட்டிற்கு வந்திருப்பதாக. ஒன்று உங்களுக்கு தெரியுமா, உலகிலேயே பொருட்செல்வம் மிகுந்த நாடு அமெரிக்கா என்று சொன்னாலும் நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? உலகத்திலேயே சிறந்த இலக்கிய செல்வம் படைத்திருக்கக்கூடிய தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். ஏதோ ஒரு பட்டை மரத்தில் இருந்து ஒரு பச்சை மரத்திற்கு வந்ததாக நீங்கள் கருத வேண்டாம். நீங்கள் ஒரு மாமரத்தில் இருந்து ஒரு பலாமரத்திற்கு வந்ததாக வேண்டும் என்றால் நீங்கள் கருதுங்கள். இங்கே வந்த பொழுது சொன்னார்கள், ஒரு பட்டிமன்றம் இருக்கிறது, ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்து ஒரு மணி நேரம் பேசு என்று சொன்னால் அது பேசுவது எளிது. ஆனால் பட்டிமன்றத்திலே பங்கு கொள்வது இருக்கிறதே, அது கொஞ்சம் அச்சத்தைத்தான் தருகிறது. ஒரு வாரத்திற்கு முன்பு தம்பி ராஜேஷனுடைய மனைவி மகள் கீதா அவர்கள் சொன்னார்கள், அப்பா நீங்களா நடுவராக வருகிறீர்கள் என்றார். ஆமாம் என்றேன். அங்கே குடுமிப்பிடி சண்டையெல்லாம் நடக்கும் அப்பா, நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு என்றார்கள். நான் கொஞ்சம் அதிர்ந்து போனேன், நடுங்கித்தான் போனேன். மறுபடியும் எண்ணி பார்த்தேன், நாம் ஏன் நடுங்க வேண்டும்? எனவே இவர்களெல்லாம் குடிமை பிடித்து சண்டை போடுகின்ற அளவிற்கு இந்த பட்டிமன்ற தலைவருக்கு தலைமையில் குடிமை இல்லை, மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை, தலையில் முடியில்லை, நான் இங்கே தலைமை ஏற்பதிலே தவறில்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்நாளிலேயே தலையிலே முடியில்லாததற்கு மகிழ்ச்சி விட்டது அன்றுதான். அதற்கு முன்னெல்லாம் நான் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன், ஏளனத்திற்கு ஆளாகி இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டிலே உளுந்தூர்பேட்டை என்ற பள்ளியில் இருந்து எனக்கு தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பற்றி எனக்கு மாறுதல் அளிக்கிறாரே, அப்பொழுது ஒரு நண்பர் சந்தானம் என்று சொல்லக்கூடிய நண்பர் எனக்கு அன்பளிப்பு தருகிறார். அந்த அன்பளிப்பு என்ன, ஒரு பையிலே அது உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை, அப்படியே கொடுத்திருந்தால் கூட பரவாயில்லை. அருகில் இருந்த நண்பர் கேட்கிறார், தம்பி சந்தானம் என்ன கொடுக்கிறாய் என்று கேட்கிறார்கள். சீப்பு என்று சொல்கிறார். எத்தனை சீப்பு என்று கேட்கின்றார் அவர், ரெண்டு பேருந்தே கேட்கின்றார். 100 சீப்பு கையின்றார். என்ன ஒவ்வொரு முடிக்கும் ஒரு சீப்பா? அப்படி பார்த்தால் கூட இல்லையே, ஒரு சீப்பிலே இருக்கக்கூடிய பற்கள் அளவிற்கு கூட தலையில் இல்லை. அவருக்கு இத்தனை சீப்புகளா என்று அவர் ஏளனம் செய்தார். நான் கொஞ்சம் தலை குனிந்துதான் போனேன். நீங்கள் தலை குனிந்தாலும் அப்படித்தான், நிமிர்ந்தாலும் அப்படித்தான் என்றான். நான் அதிக வருத்தப்படலை. நண்பர்கள் சிரிப்பதற்கு காரணமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது கூட மகிழ்ச்சி தான். பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். எனவே நண்பர்கள் மகிழ்வதாக இருந்தால் நஞ்சை கூட உண்டு சாக வேண்டும் என்றுதானே வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். எனவே நண்பர்களுடைய மகிழ்ச்சிக்காக நாம் இப்படி இருப்பதிலே தவறில்லை என்று நான் எண்ணிக்கொண்டேன். ஒரு நாள் இங்கே வந்தபொழுது கூட
தான் படித்திருக்கிற என் தலைமாட்டிலே வந்த என் பேரன் முகில் சொல்கிறான், ஒன்று இரண்டு என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். பரவாயில்ல, தாத்தா தமிழ் புலவர் என்ற காரணத்தினாலே தமிழ் படிக்க ஆரம்பித்து விட்டான் போல் தெரிகிறது. தம்பி என்னடா முகில் ஒன்று இரண்டு என்று எண்ணுகிறாய் என்றேன். தாத்தா உங்கள் தலையில் இருக்கிற முடியைத்தான் எண்ணுகிறீன். என்னடா அவ்வளவுதா போய்விட்டது என்று பார்க்கிறேன். ஒரு நாள் நான் குரலை படித்துக் கொண்டிருக்கிறேன், மானம் என்ற குரலை படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குரல் வந்தவுடனே நிறுத்துங்கள் தாத்தா என்றான். அந்த குரல் என்னவென்றால், மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்ற குரலை படித்தேன், நிறுத்துங்கள் தாத்தா என்றார். சரி, என்ன தாத்தா இதற்கு பொருள் என்றான். அப்பா, கவரிமான் இருக்கிறதே, அது தன் உடம்பிலிருந்து ஒரு முடியை துறந்தாலும் கூட அது தன்னுடைய மானத்திற்கு இழுக்கு என்று எண்ணி உயிரையே விட்டுவிடும், துறந்துவிடும் என்று சொன்னேன். தாத்தா, அந்த மானுக்கு இருக்கக்கூடிய மானம் கூட உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டதே தாத்தா என்றார். இப்படி நான் வாழ்க்கையிலே தலைகுனிந்திருந்தாலும் கூட இப்பொழுது ஒரு மகிழ்ச்சி கீதா சொன்னதற்காக சொல்லுகிறேன். இங்கே வந்ததில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நமக்கு என்றும் ஒன்றும் ஆகப் போவதில்லை, அச்சப்பட தேவையில்லை என்று நினைத்தேன். அதாவது ஒரு தலைப்பை கொடுத்துவிட்டு பேசச் சொல்லியிருக்கலாம், ஆனால் இங்கே நடுவராக அமைத்திருக்கிறேன். நான் பார்த்திருக்கிறேன் டென்னிஸ் களத்திலே அமெரிக்காவுடைய ஜான் மெக்கோன்றோ அம்பையரை நடுவரை திட்டியதை பார்த்திருக்கிறேன். கிரிக்கெட் விளையாட்டிலே டேவிட் மியாந்தா போன்றவர்கள் எல்லாம் நடுவரை திட்டியதை தட்டியதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் வள்ளுவர் சொல்கிறார், தம்பி வில்லையும் வாளையும் ஏந்தி நிற்கக்கூடிய ஒரு போர் வீரனை கூட நீ சந்திக்கலாம், போரிடலாம், ஆனால் சொல்லை ஏறாக கொண்டு உழுகின்றார்களே போர் வீரர்கள், அவர்களிடத்திலே மட்டும் பகைமை கொள்ளாதே என்று எனக்கு சொல்லிருக்கேர். உழவர் பகை கொடினும் கொள்ளற்க சொல்லீர் உழவர் பகை என்று சொன்னார். எப்படியோ வந்துவிட்டேன், ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். வரும்போதே சிலர் சொன்னார்கள், எங்களை மறந்து விடாதீர்கள், எங்கள் பக்கம் பார்த்து பதிலை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நான் பார்த்து சொல்லுகின்றவன் அல்ல, கேட்டு சொல்கின்றவன் தான் நான். சமன் செய்து சீதூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று சொல்வார்களே, எனவே நான் கேட்டு சொல்லக்கூடியவன். இங்கே என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள், ஒரு பிள்ளை பிள்ளைகளின் வளர்ச்சியில் பெரிதும் துணை நிற்பவர்கள் அன்னையா தந்தையா என்று கொடுக்கவில்லை, அம்மாவா அப்பாவா என்று கொடுக்கவில்லை, ஆனா பெண்ணா என்று கொடுத்திருக்கிறார்கள். தலைப்பை கொடுத்தவர்கள் மிக நுட்பமான அறிவினை உடையவர்கள் என்று நான் கருதுகிறேன். ஏன் என்று கேட்டால், அம்மாவா அப்பாவா என்றால் உடனே அம்மா என்று விடுவீர்கள், அன்னையா தந்தையா என்றால் அன்னை என்று சொல்லிவிடுவீர்கள், ஆனா பெண்ணா என்று சொல்லி எனக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே பார்க்க போகிறோம். ஒரு பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு காரணம் யார், பெற்றோர்கள் தான். பிள்ளைகள் யார், பெற்றோர்களின் குருதி கொப்பளங்கள் தான் குழந்தைகள், அன்பின் அடையாளங்கள் குழந்தைகள். உங்கள் பெயர்களை ஒரு தலைமுறைக்கு அல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய கல்வெட்டுக்கள் செப்பு தகடுகள் தான் குழந்தைகள். மனைவி என்ற மலையை செதுக்கி சிற்பத்தை உருவாக்கக்கூடியவர்கள் தான் கணவர்கள். மனைவி என்ற சுவரிலே ஓவியம் தீட்டக்கூடியவர்கள் தான் கணவர்கள். எனவே சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை, மலை இல்லாமல் சிலை இல்லை, அன்பில்லாமல் அந்த அன்பின் அடையாளங்கள் இல்லை, உங்கள் குருதி உப்பறைகள் இல்லாமல் குழந்தைகள் இல்லை. ஒன்றும் ஒன்றும் இரண்டாகும், உலகம் அதில்தான் உண்டாகும். இதுதான் உலகம், ஆணும் பெண்ணும் இணையாமல் இல்லற வாழ்க்கை தொடுக்காமல் இது உலகமே கிடையாது.
அவர்கள் எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகள் தம் குரு என்ப தம் மக்கள் என்று சொல்வார்கள் எனவே அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்து தான் பிள்ளைகள் அமைவார்கள் எனவே அந்த பிள்ளைகளை ஆண்கள் சரியான முறையில் வளர்க்கிறார்களா பெண்கள் வளர்க்கிறார்களா என்பது எனக்கு இன்னும் தெரியாது நான் பேர பிள்ளைகளை பெற்றுவிட்டேன் பிள்ளைகளை பற்றி வளர்த்திருக்கிறாயே தெரியாது ஆனால் இவர்கள் பேசுகின்ற பேச்சிலேயே தான் நான் உணரப்போகிறேன் என்னவென்று அதற்கு பிறகுதான் நான் தீர்ப்பு சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன் ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லுவான் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது தலைவன் சொல்லுகிறான் அவளும் நானும் உடலும் உயிரும் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உடம்போடு உயிரிடை அன்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை தொடர்பு அவளுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு தெரியுமா உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு அந்த தொடர்பு தான் அவளோடு வாழ்வது நான் உயிரோடு வாழ்வது அவளை நீங்கி வாழ்வது நான் இறந்து போவதற்கு சமம் வாழ்தல் உயிர் கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து இது வள்ளுவன் சொல்கிறாள் அவள் மட்டும் எப்படி அவள் சொல்லுகிறாள் மனைவி சொல்லுகிறாள் என் கனவை என் கண்ணீரே இருக்கின்ற காரணத்தினாலே நான் ஒருவேளை மைதீட்டினால் என் கணவன் மறந்து போகுவான் மறைந்து போகுவான் என்பதனாலே நான் கண்ணுக்கு மைதீட்டுவது கிடையாது கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதையும் கரப்பாக்கறிந்து இன்னொன்றும் சொல்லுகின்றாள் என் நெஞ்சத்தில் என்னுடைய அன்பர் இருக்கிறார் என் தலைவர் இருக்கிறார் என் கணவர் இருக்கிறார் எனவே நான் உணவு சமைக்கின்ற பொழுதும் கூட சோறு வெந்திருக்கிறதா காய் வெந்திருக்கிறதா கறி வெந்திருக்கிறதா என்று பார்ப்பது கிடையாது ஏன் ஒருவேளை நான் சூடாக வெம்மையாக எடுத்து போட்டுவிட்டால் என் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய என் தலைவர் சுட்டு விடுவாரே சுடப்பட்டு விடுவாரே வருத்தப்படுவாரே என்பதனாலே நான் வெம்மையான பொருளை கூட நான் அங்கே படம் பார்ப்பது கிடையாது என்று சொல்கிறேன் நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கறிந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள் நீங்கள் கேட்கலாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இளம் வயதில் அப்படித்தான் இருப்பார்கள் ஆணும் பெண்ணும் முதுமையில் எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கும் ஒன்று சொல்லுகிறேன் ஒருவன் சொல்லுகிறார் 80 அகவைக்கு மேலே சென்ற புரட்சி பாவலர் பாரதிதாசன் சொல்லுகிறான் விதைத்திட்டேன் அவளின் நெஞ்சில் எந்தனை நேற்றா அல்லை இதற்கு முன் இளமை என்பது என்றைக்கோ அன்றைக்கேதான் கதையாகி கனவாய் போகும் நிகழ்ந்தவை எனினும் அந்த முதியோடே வாழ்கின்றாள் என் நெஞ்சில் மூன்று போதும் எனவே அன்றே என்னுடைய அவளுடைய நெஞ்சத்தில் என்னை விதைத்தேன் என்னுடைய நெஞ்சத்தில் அவளை விதைத்தேன் கதையாக கனவாக போய்விட்டது இருந்தாலும் இன்றும் கூட என்னுடைய நெஞ்சத்தில் முப்போதும் எப்போதும் அவள்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் எப்படிப்பட்ட ஒரு பாடலை பாரு அவள் என்ன சொல்லுகிறாள் அந்த முதியவள் 80 அகவையை கடந்தவள் அறம் செய்த கையும் போயும் மக்களை அன்பால் தூக்கி புறம் போன காலும் போயும் புலவர்கள் சொல்லும் சொற்கள் திறம் கேட்ட காதும் போயும் செயல் கண்ட கண்ணும் போயும் மரபனை சுமக்கும் என்ற மனம் மட்டும் ஓயவில்லை அறம் செய்த கை ஓய்ந்து விட்டது மக்களை தூக்கி செல்லுகின்ற என் கால்கள் ஓய்ந்து விட்டன உலவர்களின் சொற்களை கேட்கக்கூடிய காதுகள் ஓய்ந்து விட்டன செயல்களை காணுகின்ற கண்கள் ஓய்ந்து விட்டன ஆனால் என் மரபனை என் தலைவனை என் கணவனை சுமக்கக்கூடிய என் நெஞ்சம் மட்டும் இன்னும் ஓயவில்லை அவரை சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கிறேன் அது எதற்காக இப்படியெல்லாம் அன்போடு வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் மிகச் சிறந்து விளங்கும் ஆனால் என்னை பொறுத்தளவிலே ஆணா பெண்ணா என்று எனக்கு தெரியாது இதுவரையில் அந்த இருட்டுக்குள் நான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறேன் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் இவர்கள் போடுகின்ற பேச்சின் சத்தத்திலே வெப்பத்திலே
அந்த விளக்கம் எனக்கு ஏற்படும் என்று கருதுகிறேன். நான் அங்கே பொழுது போய்விட்டது என்றாலும் இப்பொழுது போர் தொடங்கப் போகிறது. இது சொற்போர் தொடங்கப் போகிறது. குளிர் தொடங்கிவிட்டது ஆனால் சூடு ஏறப்போகிறது என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். நான் கூட நினைத்தேன் வெளியில்தான் ஏதோ வெடி வெடிக்கப் போகிறது என்று நினைத்தேன். ஆனால் அதை விட வெடிகள் இங்கே வெடிக்கப் போகின்றன. நான் எந்த பக்கமும் போகாமல் என்னை நடுவிலே வேறு அமர்த்தி விட்டார்கள். எனவே இந்த நிலையிலே தம்பிகளே தங்கைகளே வாருங்கள், உங்கள் கருத்துக்களை அள்ளி தாருங்கள். காலம் கருதி நான் குறுகலாக முடித்துக் கொண்டேன். எனவே இந்த பட்டிமன்றத்திலே குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணையாக நிற்கக்கூடியவர்கள் அங்கே என்ற தலைப்பிலே முதல் முதலில் பேச வருகின்றார் ராஜேஷ் குறைராஜ். இங்கு இருக்கக்கூடிய ராஜேஷ் என்னை போல் நிறமுடையவர், என் மகனுக்கு நண்பர், என்னுடைய நண்பர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு. ஆனால் அவரோ உன்னை போல் நிறமுடையவர் அந்த ராஜேஷ். அவர் பெண்ணை தாக்கி வெற்றி பெற வேண்டும் என்று வீறு கொண்டு வருகின்றார். அவரை வாழ்த்தி வரவேற்போம். கைதட்டுங்கள்.